ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அனீஷ் பேர்ட்ஸ் ஃபார்ம். நான் உங்கள் அனீஷ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, எங்களோட புது கூடோட அப்டேட்டும், அடுத்த பழைய கூடில் கல்வெளியும் டோருக்கு கொண்டியும் போட வேண்டிய இருந்துச்சு, அதுவும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இன்னும் எங்களோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுடுங்க, கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ ஃபுல்லாக பாருங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இது எங்களோட பழைய கூடு. இப்போ டோர் வந்து அந்த பக்கம், டோரும் ஏற்கனவே இருந்த டோரும் கல்வெளியும் இப்போ அந்த பெரிய கூட்டுக்குள்ள ஆகி போச்சு. அதனால் இப்போ இதுக்குன்னு தனியாக ஃப்ரெண்டில் தான் போட்டாகணும். அதுதான் இப்போ போட்டுட்ருக்கோம். இப்போ கல்வெளிக்கு தான் கட் பண்ணிகிட்ருக்கேன். ஏற்கனவே நான் பலகெல்லாம் அதுக்கான பண்ணி அரைஞ்சி ரெடி பண்ணிட்டேன். இது ஸ்டார்டிங்லேயே இந்த வலை ஃப்ரேமை அடிக்கும்போது இதை அடிச்சிருப்போனா கொஞ்சம் கூட ஈஸியாக இருந்திருக்கும். இப்போ வந்து நான் ஒரு ஐடியா பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கேன், பார்ப்போம் அது கரெக்டாக வரும்னு நினைக்கிறேன். இப்போ நான் வலையை கட் பண்ணிகிட்ருக்கேன், கட் பண்ணி அதுக்கான பண்ணி ரெடி பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு கட் பண்ணிவிட்டு அந்த புறா நின்று உள்ளே வரக்குள்ளே அந்த பலகையை ஃபஸ்ட்டு அந்த வலை வழியாக அப்படி வெளியே தள்ளணும். அதுக்கப்புறம் நான் சைடில் ஒரு கம்பு கொடுத்துருக்கேன், அதை வந்து ஏற்கனவே இருக்க ஃப்ரேமில் அரையணும். அரைஞ்சிட்டா அது வந்து ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கிடும். அதுக்கப்புறம் ரெண்டாவது கல்வெளிக்குள்ளே வலையை வெட்டி கட் பண்ணணும். போன வீடியோவில் எங்களோட புறாவுக்கு பொறிச்சிருந்த சிக்கு அப்டேட்லாம் பார்த்துருந்தோம். அதில் வந்து ஒரு புறாவுக்கு சிக்கு பொறிக்காமல் இருந்துச்சு, அஞ்சில் நாலணத்துக்கு பொறிச்சிருந்து ஒன்றுக்கு பொறிக்காமல் இருந்துச்சு, அதுக்குள்ளே எக்கும் பொறிச்சிடுச்சு. அதை வந்து நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் காட்டுறேன். ஒரு சைடு இந்த கம்பு உள்ள புறாவுக்கு உள்ளதை கட் பண்ணிட்டேன். இனி இதே மாதிரி அந்த பக்கமும் கட் பண்ணணும். இப்போ இதை வச்சு பார்த்துட்டு அது எந்த இடத்துல கரெக்டாக வருதோ அந்த இடத்துல உள்ள கம்பியை கரெக்டாக கட் பண்ணணும். அதுக்கு தான் இப்போ வச்சு பார்த்துட்ருக்கேன். கரெக்டாக இந்த இடத்துல வருதோ அது கணக்கு பண்ணி கட் பண்ணணும். கொஞ்சம் பெருசானாலும் இது என்னென்னா கேப் விழுந்துடும், அது நல்லா இருக்காது. இப்போ ரெண்டு பக்கமும் உள்ளதான் கட் பண்ணிட்டேன். ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த பலகையை அந்த கட் பண்ண இது வழியாக நான் உள்ள தள்ளியாச்சு. அது இடையில் ஒரு ஆணி ஒன்று பலகையில் இருக்குது, அதனால் அந்த வலையில் இடித்து அப்படியே நிற்குது, தாண்டி உள்ள வரல. பாப்பா அதை தண்ணி அப்படியே உள்ள தள்ளிடலாம். ஓரளவு தண்ணிட்டேன். இந்த பக்கமும் ஒரு ஆணி அதில் இடிக்குது. இது என்னென்ன, அந்த கம்பு வந்து ஏற்கனவே ஆணி அரைஞ்சி வச்சுருந்த பழைய கம்பு பார்த்துடுங்க, அதனால் அந்த ஆணிகளாக பிடுங்க முடியல. சரி நான் பிறகு அதை என்ன சரி அப்படியே வளைச்சி விட்டுருவேன்னு சொல்லிட்டு அப்படியே சரித்து வளைச்சி உள்ள அடித்து வச்சுருந்தேன். அதுதான் இப்போ இடிச்சிட்டு நிற்குது. அதில் ஒரு வழியாக உள்ளே தள்ளியாச்சு. இனி வந்து அந்த சைடில் உள்ள பலகையை அரைஞ்சிட்டா அது ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கிடும், ரெண்டு கம்பிலையும் பிடிச்சிக்கிடும். இப்போ ரெண்டு கூடு இருக்குது, இனி மூணாவது ஒரு கூடம் கட்டணும். இப்போ வந்து பறவைக்கு ஒரு கூடு, ரோமருக்கு ஒரு கூடு ரெடி பண்ணியிருக்கோம். இனி அடுத்த ராவலுக்கு ஒரு கூடம் ரெடி பண்ணணும். அடுத்து வந்து சின்னதாக ஒரு சிம்பிளாக ஒரு கூடு வந்து என்னென்னா பட்டாக்களுக்கு ஒன்று ரெடி பண்ணணும். என்ன காரணம்னா, பட்டா வந்து இப்போ எல்லாம் சேர்ந்து இருக்கும்போது என்னென்னா சிங்கிளாக இருக்க புறாக்கள் வந்து பட்டாக்களை ரொம்ப கொத்துது. அதனால் இப்போ நாங்கள் என்ன பிளான் வச்சுருக்கோம்னா, இந்த பட்டா வாரதெல்லாம் அதுவும் ஒரு தனியாக கொஞ்சம் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் செல்ஃப் ஃபீடிங் எடுக்க ஸ்டார்ட் பண்ண உடனே எடுத்து தனியாக ஒரு கேஜில் மாற்றி சரியாக பறக்க பலவர வர தனியாக ஒரு கேஜில் போடலான்னு ஒரு பிளான் வச்சுருக்கோம். இதில் பழைய ஆணிகளை தான் நிமித்து அரைஞ்சிட்ருக்கோம், என்னென்னா புது ஆணிகள் ஒன்றும் இல்லை, இருந்ததை வச்சு தான் அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணிகிட்ருக்கோம். மொத்தத்தில் இந்த கூடை பொறுத்தவரை என்னென்ன சாதனங்கள் எங்கள்கிட்ட இருக்கோ அதை வச்சு தான் அட்ஜஸ்ட் பண்ணி எவ்வளோ முடியுமோ முடிஞ்ச அளவு நீட்டாக பண்ணியிருக்கோம். இது ஆணிகள் புது ஆணியும் வாங்க இப்போ கடைகள் ஒன்றும் திறக்கலை. ஸோ ஏற்கனவே இருந்த அரைஞ்ச பலகையில் அரைஞ்ச ஆணிகளை பிடுங்கி எடுத்து அதுலேயும் பெண்டாட்டிருக்க ஆணிகளை எல்லாம் நிமித்து எடுத்து கிளியராக நிமித்து எடுத்து தான் அரைஞ்சிட்ருக்கோம். ஓரளவு இப்போ சின்ன சிம்பிளாக கல்வெளினால் இந்த ஆணிகள் எல்லாம் போதும், கொஞ்சம் தானே, அதனால் பிரச்சனை இல்லை. அதனால் இதை வச்சு அரைஞ்சிடலான்னு சொல்லி அதை வச்சு அரைஞ்சிட்ருக்கோம். மேக்ஸிமம் எல்லாம் நீட்டாக வந்துடுச்சு. இப்போ ஒரு சைடு அடித்த பலகையில் அரைஞ்சிட்ருக்கேன். இனி இதே மாதிரி ஆப்போசிட் சைட்லேயும் ஒரு ஆணியை கொடுத்துட்டேன்னா அது ஸ்ட்ராங் ஆகிரும். அதுக்கப்புறம் அந்த வெளியே புறா உள்ள போகிறதுக்குள்ளே இடத்துல உள்ள வலையை அப்படியே கட் பண்ணணும். இதில் கீழே வந்து என்னோடய மாமா பையனோட ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எதாவது புறாக்கள் எதுவும் தேவைப்படுதுன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணி கேளுங்க. சப்போஸ் அவன்கிட்ட எதுவும் இருந்துச்சுன்னா சொல்லுவோம். அவன்கிட்ட பறவை இருக்குது, ரோமர் வந்து பட்டாக்கள் இருக்க வாய்ப்பு இல்லை, ஆனால் அது இன்னும் ஜோடிகள் வந்து இன்னும் செட் ஆகலை, அது ஒரு ஃபீமேல் தான் இருக்குது.
மற்றெல்லாம் மேல் தான் நிறைய இருக்குது. மற்றபடி பறவைகளில் பட்டாக்கள் வரும். உங்களுக்கு எதாவது தேவைப்பட்டுச்சுன்னா அந்த நம்பருக்கு கால் பண்ணி கேளுங்க. சரி, நான் இப்போது கல்வெளிக்குள்ள பலகையெல்லாம் அரைஞ்சிட்டேன். இனி வந்து உள்ளே உள்ள வேலைகள் முடிஞ்சு இனி வெளியே வந்து தான் அதுக்குள்ளே வலையை கட் பண்ணணும். இப்போ புறாக்கள்லாம் கொஞ்சம் பயந்து பயந்து தான் இருக்குது. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது நாங்கள் வேலைகள்லாம் முடிச்சிட்டோன்னா அது ஆட்டோமேட்டிக்காக ஃப்ரீ ஆயிரும். அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போ அந்த புது கூடு கட்டணும் இல்லை, அதில் வந்து என்ன அறைகளெல்லாம் கிளியராக வைக்கலை, மெட்டீரியல் கிடைக்கலை. இருந்ததை வச்சு ஓரளவு கொஞ்சம் சின்ன கொஞ்சம் அறைகள் மட்டும் வச்சுருக்கோம். இனி அதுக்குள்ளே மெட்டீரியல்கள்லாம் பார்த்துட்ருக்கோம். மெட்டீரியல்லாம் கிடச்சிட்டுனா அதுக்கும் ஒரு அறை வச்சுருவோம். கூடிய சீக்கிரம் ஒரு ரெண்டு மூணு நாளையில் ரெடி பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் அதுக்குள்ளே கிளியரான ஒரு வீடியோ உங்களுக்கு போடுறேன். புறான் புறக்குள்ள பலகை எல்லாம் நீட்டாக அரைஞ்சாச்சு. அதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. இனி வந்து புறா உள்ள புறாவுக்கு அந்த வலையில் வந்து வாசலுக்கு கட் பண்ணணும். அதான் கட் பண்ணிகிட்ருக்கேன். கட் பண்ணிவிட்டு அதில் ஒரு டோர் போடணும். இப்போ ராவலுக்கு நீ தனியாக கூடு இல்லாததுனால இப்போ ராவலும் இது கூட சேர்த்து தான் போட்டிருக்கோம். பறவைக்கு பறவைக்க கூட்டுகள்லேயும் கொஞ்சம் ராவல் இருக்குது. இப்போ ரோமரா தனியாக பிரித்து போட்டிருக்க அந்த கூட்டுலேயும் ராவல் இருக்குது. இனி வந்து ராவலுக்கு வந்து தனியாக ஒரு கூடு கட்டி அதை வந்து தனி செட்டாகிட்டு போடணும். அது வர இதுங்க கூட தான் சேர்த்து போடணும். ஏன்னா வேறு கூடு இல்லைல்ல. அதனால் இது அது வர இது கூட சேர்த்து போட்டுட்டு அந்த கூடு நாங்கள் ரெடி பண்ணோன்னா அதை பிரித்து போடணும். இப்போ வந்து நாங்கள் புறாவை எப்படி திறந்து விடுவோன்னா, ஒரு நாள் இந்த பறவை கூடு அதை திறந்து வைக்கிறோன்னா ரோமருக்குள்ள கூடை வந்து ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி போட்டுருவோம். அன்னைக்கு ஃபுல்லாகவே ரோமருக்கு கூடை க்ளோஸ் பண்ணிடுவோம். மறுநாள் ரோமருக்குள்ள கூடை திறந்து அதை வெளியே விடுவோம். பறவைக்குள்ள கூட க்ளோஸ் பண்ணி ஃபுட்டெல்லாம் உள்ளே வச்சுருவோம். அப்படி வந்து ஒரு நாள் விட்டு விட்டு தான் இப்போ இது பண்ணிகிட்ருக்கோம். அப்போ தான் அது அந்த கூடுங்கும் பழவும் மாறி மாறி இந்த கூட்டில் உள்ளது அங்கேயும் அங்கே உள்ளது இங்கேயும் அடையாது. ஒரு கொஞ்ச நாள் அப்படியே மாற்றி மாற்றி அதுங்களை பழக்கி அந்த அந்தந்த கூட்டுக்கு அது பழகினப்புறம் டெய்லியும் ரெண்டு கூடையும் துறச்சல் நாள் திறந்து வைக்கிற மாதிரியும் வச்சுருவோம். அப்படின்னா அது அந்தந்த கூட்டுக்கு பழகினால ஆட்டோமேட்டிக்காக அந்தந்த கூட்டுக்கு அது போயிடும். இப்போ இதில் ஒரு இந்த கூட்டில் ஒரு சின்ன ஒரு இதாக என்ன பிரச்சனை ஆகிப்போச்சுன்னா, இப்போ ஒரு ரோமர் வந்து ஒரு பறவையை ஜோடி எடுத்துக்கிட்டு இருக்கு பார்த்துடுங்க. அதனால் இப்போ என்ன பண்ணி வச்சுருக்கோன்னா அது ரெண்டையும் பிரிச்சிட்டோம். பறவை இந்த கூட்டில் இருக்குது, ரோமர் அந்த கூட்டில் இருக்குது. இப்போ ரெண்டும் திறந்து விட்டோன்னா என்ன ஆயிரோன்னா அந்த ரோமர் வந்து மேல் அது வந்து நேராக இங்கே வந்துடும், இந்த கூட்டுக்குள்ளே வந்துடும். இனி ரெண்டுக்கும் ஜோடியாக மாற்றி கொடுக்கணும். பறவைக்கு பறவையிலையும் ரோமருக்கு ரோவர் இதுலேயும் ஜோடி வாங்கி போடணும். இப்போ கல்வெளிக்குள்ள வலையையும் கட் பண்ணிட்டேன். கட் பண்ணி அதில் நீண்டிருக்க கம்பியெல்லாம் நீட்டாக மடக்கி விட்டுட்டேன். என்ன காரணம்னா, அது நம்ம கட் பண்ணி மடக்காமல் கட் பண்ணி மட்டும் விட்டால் அது நீண்டு நீண்டு இருக்கும் பார்த்துடுங்க. அது வந்து புறா உள்ளே போகும்போது அதுக்கு இடைஞ்சலாக இருக்கும். அதுங்களை எதுவும் குத்த அதுங்க மேலேயும் குத்த வாய்ப்பு உண்டு. அதனால் அந்த கம்பிகளெல்லாம் நீட்டாக பெண்ட் பண்ணி மடக்கி விட்டுட்டேன். இப்போ வந்து ஒரு பிரச்சனையும் இல்லை. புறாக்களை எப்படி போனாலும் புறாக்களையும் ஒன்றும் டேமேஜ் பண்ணாது, நீட்டாக இருக்கும். சரி, என்ன அதில் ஒரு டோரை போடணும். அந்த டோர் தான் போட்டுட்ருக்கேன். டோரம் போட்டு அதுக்குள்ளே ஒரு கொண்டியும் வைக்கணும். மறக்காமல் என்னோடய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உடனே உங்களுக்கு வரும். சரி, இப்போ இதுக்கு பின்னொரு கல்வெளிக்குள்ள டோரும் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஒரு கல்வெளிக்குள்ள டோரு மாட்டியாச்சு. இன்னொரு கல்வெளிக்குள்ள டோர் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அதுவும் இப்போ ரெண்டு டோரும் போட்டாச்சு. போட்டு அதுக்குள்ளே கொண்டியும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். கொண்டியும் அதே மாதிரி கட்டு கம்பியில் ரெடி பண்ணி நீட்டாக வச்சுருக்கேன். இப்போ டோர் போட்டாச்சு. இனி வந்து என்னென்னா, டோரை இப்போ திறந்தா நார்மலாக திறந்து வச்சா என்னென்னா அது ஆட்டோமேட்டிக்காக சில நேரம் காற்றுலையோ ஏதோ ஒன்று க்ளோஸ் ஆகிடும். அது அப்படியே ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகாமல் இருக்கக்கும் எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஒன்று ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நான் என்னென்னா அதே கம்பியிலேயே ஒரு ரிங் மாதிரி வளைச்சி வச்சுருக்கேன். அதில் வந்து இந்த கொண்டியை அப்படியே செருவி போடுற மாதிரி நான் தூக்குறேன் பார்த்தீங்களா, அப்படியே தூக்கி எடுத்து இதில் கொண்டி போடணும். மற்றபடி மாற்ற டைமு இதை திறந்து, இப்போ நான் திறக்கிற மாதிரி திறந்து அந்த ரிங்கில் அப்படியே செருவிடலாம். சிம்பிளாக முடிஞ்சிடும். சரி விட்டு அது ஆட்டோமேட்டிக்காகவே திறந்தே இருக்கும். இந்த பக்கம் மற்றொரு டோருக்கும் நான் அது இப்படி தான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அப்படிங்கிற பட்சத்தில் அது ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகாது. எப்பவும் அப்போ ஓப்பனாகவே தான் இருக்கும். இப்போ டோருக்குள்ளே கொண்டியும் போட்டாச்சு. டோருக்கு வந்து கொஞ்சம் எங்கள்கிட்ட இருந்த கொஞ்சம் மீதி வலைகளை வச்சு தான் எல்லாம் எங்கள்கிட்ட என்னென்ன இருக்கோ
அந்த மெட்டீரியலாக வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி நீட்டாக பண்ணியிருக்கோம். சிம்பிளாக எவ்வளோ முடியுமோ நீட்டாக பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். சரி, எல்லாம் டோரு கல்வெளி எல்லாம் போட்டாச்சு. பழைய கூட்டில் உள்ள குறை ஒர்க்குகளெல்லாம் முடித்தாச்சு. இனி கொஞ்சம் தள்ளி நின்று பார்ப்போம் கல்வெளியில் எப்படி புறாக்கள் வருதுன்னு. இப்போ ஒரு மொதல் ஒரு புறா வந்திருக்கு. அது இப்போ தான் புதுசுனால கொஞ்சம் பைய பைய பார்த்து பார்த்து நிற்குது. இனி ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் பழவிடும். ஒன்று வாரதை பார்த்த உடனே அடுத்த பேர்டெல்லாம் அது வழியாக வர ஆரம்பிச்சிடும். ஒன்று வழியாக சாடிட்டு இப்போ அடுத்த ப்ராப்ளம் கல்வழி வழியாக வந்துட்டு அதுவும் பார்த்துட்ருக்கு. புதுசுனால புது வழியிலாம் அதனால் அது பார்த்துட்டே இருக்குது. அடுத்ததான் வெளியே வந்துட்டு இது ரெண்டாம் பேரு. இது ரெண்டாம் ஜோடி. இப்போ இந்த பலகெல்லாம் எதுக்கு எடுத்து வச்சுருக்கோன்னா அந்த புது கூட்டுக்கு அரை வைக்கிறதுக்கு தான் எடுத்து வச்சுருக்கோம். எடுத்து வச்சுட்டு உள்ள பார்த்தோம். அது வந்து என்னென்னா தேவையில்லை. இதை வச்சு வச்சா நீட்டாக இருக்காது. அப்புறம் இப்போ என்ன பிளான் பண்ணி வச்சுருக்கோம்னா கொஞ்சம் வார்டுகள் ஒரு வீட்டில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த வீட்டில் போய் அந்த வார்டுகளை கொஞ்சம் எடுக்கணும் பார்த்துடுங்க. எடுத்து கொண்டு வந்து இதில் நீட்டாக வந்து அரை வைக்கணும். இப்போத்தக்கி இருந்ததை வச்சு சும்மா வந்து புறாக்களாக மாற்றி பிடிச்சி போட்டிருக்கோமா, அது கொஞ்சமாவது ஏதாவது கொஞ்சம் அறையாவது இருக்கணும்னு சொல்லிட்டு இருந்த மெட்டீரியலை வச்சு கொஞ்சம் அறைகளெல்லாம் வச்சுருக்கோம். இங்கே இருக்கிறது ஃபுல்லாக ரோமரும் கொஞ்சம் ராவலம் இருக்குது. ரோமரும் ராவலம் இருக்குது. இதுக்கு வந்து ஃபுட்டு ஃபுல்லாக கூட்டுக்குள்ளே தான் வச்சுருக்கோம். இதுக்கு வந்து ஒரு நாள் வந்து கூட்டுக்குள்ளே வச்சுருவோம், ஒரு நாள் திறந்துவிடுவோம். அப்படி மாறி மாறி அந்த கூடு திறக்கனால இது க்ளோஸு, இந்த கூடு திறக்கனால அந்த கூடு க்ளோஸு. அப்படி க்ளோஸ் பண்ணி போட்டுருவோம். ஒரு நாள் விட்டு விட்டு தான் திறக்கிறது. இப்போ இங்கே ரோமர் கூட க்ளோஸ் பண்ணி தான் போட்டிருக்கோம். இன்றைக்கி பறவைக்க கூடு தான் திறந்து வச்சுருக்கோம். பறவையை தான் வெளியே விட்டுருக்கோம். இப்போ இந்த புது கூடுக்கு வந்து வார்டுக்கு வந்து தெரிஞ்ச ஒருத்தர்கிட்ட கேட்டிருக்கோம். அவங்க வந்து எடுத்துக்குங்கன்னு சொல்லியிருக்காங்க. இனி நாளைக்கு போய் எடுக்கணும். எடுத்து கொண்டு வந்து அதுக்குள்ளே அறைய வைக்கணும். வார்டில் தான் அரை வச்சா என்னென்னா அதுங்களுக்கு குளுமையாக இருக்கும், அதுதான் பெஸ்ட்டாக இருக்கும். அதனால் அதே வார்டிலே வச்சிடலாம் சொல்லி பிளான் வச்சுருக்கோம். இனி நாளைக்கு போய் அந்த வார்டை எடுத்துகிட்டு வரணும். எடுத்துகிட்டு வந்து இந்த புது கூட்டில் வார்டிலேயே அரை வைக்கணும். அது அரை வச்ச அப்புறம் அந்த வீடியோ உங்களுக்கு ஒன்று அப்லோட் பண்ணுறேன். என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்காதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கேன்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இனி அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸும். என்னோடய பழைய வீடியோக்களை பார்க்காதவங்க என்னோடய சேனலில் இருக்குது, அதை கிளிக் பண்ணி பாருங்கள். அப்போ தான் எங்களோட ப்ரா கூடோட அப்டேட்கள் உங்களுக்கு கிளியராக தெரியும். நாங்கள் ஃபுல் இது இருக்குது. மொதல் கூடு கெட்டினதில் இருந்தே ப்ராக்கில் உள்ள விட்டது, அதுங்களுக்கு சிக்குகள் பொறிச்சது எல்லாம், அந்த செகண்டு கூடு கட்டினது எல்லா டீட்டெயில்ஸும் எங்களோட சேனலில் இருக்குது. பார்க்காதவங்க அதை ஒன்று பாருங்கள் எங்கள் சேனலுக்குள்ளே போய். கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். எங்களோட அடுத்த வீடியோக்களையும் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுடுங்க. தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ்.